தோழர் அனைவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் 8 ஜிகே ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா ஆன்சருக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மார்க்கை மறக்காமல் நீங்கள் கூகுள் ஷீட்டில் என்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் யாரால் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஜிகே பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்குள்ள ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியாக கேட்காது, ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஸோ அதனால் நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முதல் கேள்வி, மக்களாட்சி என்பது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி. அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உயரிய அதிகாரம் உள்ள அரசாங்கம் வந்து குடியரசு என அழைக்கப்படுகிறது. 2, ஒரு உண்மையான மக்களாட்சி என்பது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர் ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். 3, சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி, 364. மொத்த இடங்கள் 489. 1951 அக்டோபர் 20 1952 பிப்ரவரி 21 வரை வந்து நடைபெற்றது. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 4, எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ, கிரேக்கம். கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. 5, கூற்றுகளை ஆராயவும் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ சி டி சரி. பிரிவு 825 முதல் 29 வரை தேர்தல் பற்றி பெறப்பட்டுள்ளது மட்டும்தான் தப்பு, மற்ற அனைத்துமே சரியானது. ஏன் அப்படின்னா 324 329 வரையும் சொல்கிறது தான் வந்து தேர்தலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 6, தேசிய வாக்காளர் தினம் ஆப்ஷன் டி, ஜனவரி 25. 7, இந்திய தேர்தலில் விவிபேட் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி, 2014. விவிபேட்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். 8, ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனில் என்னென்னலாம் எதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, சி மட்டும் தவறு. ஏ பி சரி. சியில் என்ன தப்பு அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற தப்பு. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். 9, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன ஆப்ஷன் டி, 30. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் 31 பிரிவுகள் உள்ளன. 10, அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை ஆராயவும் ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறு. இதில் என்ன தப்புனா 3 மட்டும் தப்பு அடிப்படை கடமை பற்றி. 1, 2 சரி. 3 என்ன தப்புனா, அடிப்படை கடமை நீதிமன்ற சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் என்பது தவறு, நீதிமன்ற சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்த இயலாது. 11, தேசிய மனித உரிமைகள் பற்றிய ஆணையம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. அடுத்து 12, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி, 2009. 1979 குழந்தைகள் ஆண்டு. 1989 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகளை பிரகடனத்தை ஐநா ஏற்றுக்கொண்ட ஆண்டு. 13, இந்திய அரசமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்களை தேர்க. இதெல்லாம் கூட்டாட்சி முறையோட அம்சமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1, 4. எழுதப்பட்ட அரசமைப்பு, மத்திய அரசின் மேலான அதிகாரம், இதுதான் வந்து கூட்டாட்சி முறையோட அம்சங்கள். மேலும் இரட்டை அரசாங்கம், அதிகார பகிர்வு, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, 2 அவை எல்லாமே கூட்டாட்சி முறையோட அம்சங்கள். 14, நாடாளுமன்றம் ஆட்சி முறையின் அம்சங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். அதில் வந்து தவறான ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, டி மட்டும் தப்பு. குடியரசு தலைவரின் தலைமை அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறையோட அம்சம் கிடையாது. 15, மத்திய மாநில அரசுக்கு இடையேயான நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி, பிரிவு 268 முதல்
294 வரை. அடுத்து 16 பொறுத்துக, ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3. மத்திய பட்டியல் வணிகம், மாநில பட்டியல் விவசாயம், பொதுப்பட்டியல் செய்தித்தாள். 17 அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்புகளை அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 40. 18 பொறுத்துக, ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. பல்லுந்தரை மேத்தா குழு 3 பஞ்சாயத்து, அசோக் மேத்தா குழு 2 பஞ்சாயத்து, ஜிவி கே ராவ் குழு வேறற்ற பொருட்கள், எல் எம் சிங்வி குழு 73, 74 அரசியலமைப்பு திருத்த சட்டம். 19 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளில் தவறான ஒன்று ஆப்ஷன் சி மாநில திட்டக்குழு உருவாக்கப்படவில்லை. 20 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1950. 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் மற்றும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்டது. 21 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் டி சி மட்டும் தவறு. அரசமைப்பு நிர்ணய சபை 1947 உருவாக்கப்பட்டது சரி, கேபினட் தூதுவளி திட்டத்துக்கு உருவாக்கப்பட்டது சரி, 385 உறுப்பினர் இருந்தார் என்பது தவறு, 389. 22 இந்திய அரசமைப்பின் சிறப்புகளை ஆராய்க ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, நீளமானது, நீளம் நீளா தன்மை, ஒற்றை குடியுரிமை, கூட்டாட்சி முறை. 23 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி சேர்க்கப்பட்ட புதிய சொற்களில் தவறானதை தேர்க ஆப்ஷன் சி ஜனநாயகம் என்று சேர்க்கப்படவில்லை. 24 குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல் பற்றி கூறும் அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 24. 22 தடுப்பு கால வைப்பதற்கு எதிரான உரிமை. 25 இந்திய நீதித்துறை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 123 முதல் 151 வரை. 26 மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 77. 27 குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷன் பி ஏபிடிசி ஜாகிர் ஹுசைன், கே நாராயண், கிரி, அப்புறம் வெங்கட்ராமன். 28 கூற்றுகளை ஆராயவும் ஆப்ஷன் ஏ 2 சரி. கூற்று 1 நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கப்படலாம் சரி, அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதும் சரி. 29 ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவரின் ஆணை மூலம் ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என கூறும் அரசாங்க பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 158 3A. 30 ஆளுநரின் நிதி அதிகாரங்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் ஆப்ஷன் பி ஆளுநரின் பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு செய்யலாம் என்பது தவறு. 31 தமிழகத்தின் அமைச்சர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை ஆப்ஷன் டி 36. 32 சட்ட மேலவையின் தமிழகத்தில் நீக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1986. 1986 நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. 33 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 51. 34 கூற்றுகளை ஆராயவும் ஆன்சர் ஆப்ஷன் பி 2 தவறு. அணிசேரம் என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு, அணிசேரமை சொல்லை உருவாக்கியவர் விபி கிருஷ்ணன் மேனன். 35 சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் தவறானதை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. 36 எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது
ஆப்ஷன் சி இந்தியா சீனா. 37 வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு ஆப்ஷன் பி இந்தியா. 38 இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையே பராக்க ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன் பி 1977. 39 இடிமின்னல் நிலம் என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் பி பூடான். 40 சாங்காய் ஒத்துழைப்பாக்கள் இந்தியா எந்த ஆண்டு இணைந்தது ஆப்ஷன் சி 2017. இத்தனை இந்த பதிவு இருந்தது. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.